சோயா சங்க் சுக்கா வெஜிடேரியனில் பெஸ்ட்டு ப்ரோட்டீன் சோர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா அது இந்த மீல் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோயா சங்க் தான். ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மீல் மேக்கரை சுடுதண்ணியில் 5 மினிட் போட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போது மசாலா ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் மசாலா அரைச்சி சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல வடைசட்டியில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 டேபிள்ஸ்பூன் மல்லி, 2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் சேர்த்து வாசம் வர அளவு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பொரிஞ்சதும் 4-5 பட்டை சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ சுக்கா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் வடைசட்டி வச்சுருக்கேன். ஸோ அதில் ஆயில் சேர்த்துட்டு 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஆனதும் சுடுதண்ணியில் போட்டு தண்ணியெல்லாம் பிழிஞ்சு வச்சுருக்கிற சோயா சங்கையும் உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே 1-2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. 10-20 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிந்து வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கினா சூப்பரான மீல் மேக்கர் சுக்கா ரெடி. புலாவ், வெஜிடபிள் பிரியாணி, கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ், ரசம் ரைஸ் அப்படின்னு எல்லா வெரைட்டி ரைஸுக்கும், சப்பாத்தி, பூரி, நான், டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் இந்த சூப்பரான சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற நிறைய பெண்களுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய ஆசை. ஏன், அது ஒரு ட்ரீம் கூட அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது அப்படின்னா ஃபினான்ஷியலி, அதாவது பொருளாதார ரீதியாக யாரையும் சார்ந்து இல்லாமல் இருக்கிறது அப்படின்றத பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். ஸோ இண்டிபெண்ட் அப்படின்னா பணம் மட்டும் கிடையாது, நம்ம வேலையை நம்மளே எப்படி செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான். குக்கிங், கிச்சனை க்ளீனாக வச்சுக்கிறது, வீடு சுத்தம் பண்ணுறது, இது எல்லாமே தான் அதில் சேரும். ஆனால் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் பொருந்தும் தானே. பொண்ணுங்க கூட மேரேஜ்க்கு அப்புறம் வேலை, வீடு, குக்கிங்னு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஆண்களுக்கு சுடுதண்ணியிலேருந்து காஃபி, சாப்பாடு, டிஃபன்னு ஒருத்தர் சாராமல் அவங்களால இருக்க முடிகிறதே இல்லை. ஸோ உங்கள் பொண்ணுங்களை மட்டும் இல்லை, பசங்களையும் இண்டிபெண்ட்டாக இருக்க பழக்குங்க. திரும்பவும் சொல்கிறேன், இண்டிபெண்ட்னா பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை. Thank you so much for watching.